என்னோட கோலம் நோட் எடுத்துருறியா? அதுல கோலம் பாருங்க. அதுல ஹஸ்பண்ட் கூட வச்சிரு. தெரிஞ்சுக்கோ, கோலம் வந்து பெண்கள் மட்டும் போட வேண்டியது இல்லை. ஆமா, எல்லாரும் தான் போடுவாங்க. இது சான் பவி ஃபேமிலி கோலம். ஓகேவா? நம்ம கோலம் வாங்க, நம்ம கோலத்தை பார்க்கலாம். ஹாய், ஹலோ, வணக்கம், வெல்கம் டு அவர் சேனல். திஸ் இஸ் ஷான். ஐயோ ஷான், இப்போ வந்து நம்ம மார்கழி மாதத்துக்கு வந்து கோலம் போட்டிருந்தோம். ரெகுலராக கோலம் வீடியோவே போட்டால் உங்களுக்கு போர் அடிச்சிடும்ல, அதனால நாங்கள் அப்பப்போ போட்டுட்ருக்கோம். இன்றைக்கி வந்து புதுசாக ஒரு கோலம் ட்ரை பண்ண போகிறோம். இன்றைக்கி ஸ்பெஷலான ஒரு கோலம் பார்த்தீங்கன்னா என்னது? பூக்கோலம். பூ வச்சு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் பூலாம் வாங்கிட்டு வந்துருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்து ரங்கோலி போட்டுட்டு, ஈஸியாக இருக்கிற ரங்கோலி தான் இந்த வீடியோவை பாருங்கள். ஈஸியாக இருக்கிற ரங்கோலியில் எப்படி பூ போட்டு நாங்கள் நாசப்பட போகிறோம் அப்படின்னு மார்க்கெட்லாம் கூட்டு போய் எனக்கு பூ வாங்கி கொடுங்க, பூ பூ கோலம் போட போகிறேன். ஏய், ட்ரை பண்ணுறது தப்பு இல்லை, அதனால ட்ரை பண்ணி போட்டு பார்க்கலாம். இதெல்லாம் பண்ணுறதுனால நானும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ண போகிறேன். ஸோ அதனால நாங்கள் ரெண்டு பேருமே இந்த வீடியோ பண்ண போகிறோம். வாங்க, நம்ம எப்படி எல்லாம் பூ கோலம் போடுறோம் அப்படின்றத எப்படி பூ கோலம் போடுறாங்க ஃபர்ஸ்ட் டைம் போட போகிறேன். ஈஸியாக இருக்கிற கோலத்தை வச்சு தான் நான் பூ வச்சு ட்ரை பண்ண போகிறேன். ஓகே, நம்ம போகலாம். ஓகே, போயிடலாம். சரி, இப்போ வந்து நம்ம வாசல்லாம் பெருக்கியாச்சு. பெருக்கி தண்ணி தெளித்து பெருக்கி வச்சுருக்கேன். இப்போ வந்து நான் ரங்கோலி ஸ்டார்ட் பண்ண போகிறேன். அப்படி தானடா? சரி, ஓகே. நான் போடுற கோலம் வந்து ரொம்ப பெரிய கோலன்றதால் நம்ம இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாமா? எப்போவுமே வந்து கோணெல்லாம் போட்டுறேன், இந்த வாட்டியாச்சும் ஸ்ட்ரைட்டாக வருதான்னு பார்க்கலாம். நம்ம எலீஸாக தான் போட போகிறேன். ஓகே, நான் இது உங்களுக்காக பிச்சு கொடுக்கவா? இல்லை இல்லை, அது போடும்போது வச்சுக்கலாம். யா, நீ அங்கேயே வச்சுட்டு. என்ன இப்போ வந்து நான் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கல, நான் வந்து மெலிசாக தான் போடுறேன். அப்போ தான் வந்து லாஸ்ட்டாக பூலாம் பார்த்துட்டியா? சரி, ஏ விடு, ஏ இரு. ஸ்கேல் உங்களுக்காக ஒரு ஸ்கேல் ரெடி பண்ணுவா? ஓகே, நான் ஃபஸ்ட்டு மெலிசாக தான் போட போகிறேன். போட்டுட்டேன்னா இப்போ வந்து இது ட்ரை பண்ண. ஃபஸ்ட்டு நார்மலாக இந்த கோலம் எல்லாருக்குமே தெரியும். இதில் நீ போட வேண்டாம், நேற்று நீ போட்ட கோலத்தை நான் பார்த்துட்டேன். நேற்று வந்து ஒரு நோட்டில் நான் என்ன கோலம் பூக்கோலம் போடுறதுன்னு சொல்லி ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். அப்போ வந்து இவன் நானும் நோட் கொடு, நானும் போடுறேன்ட்டு நேற்று ஒரு கோலம் போட்டான். அந்த கோலம் ரொம்ப பயங்கரமாக இருந்தேன். அது நீ அழைச்சாச்சு நல்லா இல்லைப்பா. இது வந்து ரங்கோலி. ஆமாம், இதுக்கு ஐயோ என்ன ஷேப்பாக இருக்கா? ஏதோ ஒரு சைடு வந்து வாங்கி பெருசாக இருக்குது, ஒரு சைடு சின்னதாக இருக்குது. ஐயோ, சரி விடு, போ. கோலம் போட்டதாலும் தெரியாது பூலாம் வச்சா. என்ன அசிங்கம் பார்த்தா, அழைச்சிடலாமா? அப்படியா? அழைச்சிடலாமா? எப்படி இருக்கட்டுமா? அது தெரியாது, கலர் பண்ணலாம். ஐயோ, என்னோட கோலம் நோட் எடுத்துருறியா? அதில் கோலம் பாருங்க. அதில் கூட வச்சுருக்காங்க போல. கோலம் நோட் எடுத்துருவோம், பூ சீக்கிரமாக எடுத்துருவோம். மறந்து போயிடுச்சு எப்படி போட்டேன்னு. இது வந்து மேலே போட்ட ஒரு கோடு, கீழே இருக்கணும். பா, இந்த மாதிரிலாம் கோலத்தை அலைச்சி அழைச்சி போடக்கூடாதுடா. ஐயோ யோ, ஏய் அசிங்கப்படுத்திடாத. ஏய் அசிங்கப்படுத்த டைம் இல்லைடா, எல்லாரும் வந்துருவாங்கடா, அதுக்குள்ளே போட்டு போடலண்ணா. ஏய் அழகாக தான் போட்டிருக்கேன், ஒழுங்காக ஓடி போயிடு, நான் அடிச்சிருப்பேன். இல்லை, எனக்கு அந்த திக்கா போட வர மாட்டேன். ஏன்டா கோலம் அசிங்கமாக அழைச்சி அழைச்சி போட்டா? போடு, நீ நான் போட்டது கரெக்டாக இருக்கு. அது நீ வாயால் சொன்னாலே நான் போட்டிருப்பேன். புரியலன்றதுனால நான் போட்டு காமிச்சேன்.
சரி நாஸ்தி பண்ணுறான்டா இவன், நகர் நானே போடுறேன். இது கரெக்டாக இருக்கா? இதுவுமே கரெக்டாக இல்லை. நான் நின்றுட்டே போடுறேன். அப்போ வேண்டாம் வேண்டாம், எனக்கு கன்ஃபியூஸ் ஆகுது. ஏய் அந்த மாதிரி போடக்கூடாது, அலைச்சி அலைச்சி அசிங்கமாக இருக்கும். உள்ளதான் நீ கூப்பிட போகிறல, எப்படி தெரியும்? அதுவும் கரெக்ட் தான். இது ஓகேல? உங்களை பார்த்துட்டு இருக்காங்க. அந்த நோட்டுக்கு அப்படி வாட்சிங் யூ. ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. இப்போ வந்து ரவுண்டு போட்டு அப்புறம் ஷார்ப் பண்ணும். அவ்வளோதான். காப்பி அடிக்கிறாங்க. காப்பி அடிச்சு ஒரு கோணம் போடுறாங்க. இப்போ நிறைய நம்ம ஃபாலோவர்ஸ்லாம் வந்து நான் வந்து எனக்கு இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ண சொல்லி சொன்னேன். நிறைய பேர் எனக்கு கோலம் வந்து அனுப்பியிருக்காங்க, டிஎம் பண்ணியிருக்காங்க. அந்த கோலம்லாம் நான் ஒரு ஒன்றா போடுறேன். சரி சரி, ஃபஸ்ட்டு இதை போடுங்க. ஒரு ஒன்றா போடுறேன்னு சொல்லிட்டேன், ஒன்று ஒன்றாங்கன்னு சொல்கிறதுக்கு. இது வந்து நெக்ஸ்ட்டு இந்த இது பற்றியா பெருசாக வருது. சரி பரவாயில்ல, இன்னும் ஒன்று ட்ரை பண்ணுறேன். ஓகே, இது போட்டு இப்போ வந்து வந்து டெவலப் பண்ணும். இப்படி ஷார்ப் பண்ணி இல்லை, ஷார்ப்பாக போட்டால் நல்லாயிருக்கும். போதும், நம்ம வந்து மூணு கலர் பூ தான், நாலு கலர் பூ தான் வாங்கியிருக்கோம். இங்கே ஒன், இங்கே டூ, அப்புறம் இப்போ போடுறது இன்னும் த்ரீ, அப்புறம் பேலன்ஸ் ரிமைனிங் ஃபோர். சரி போடுங்க. ஓகே, இந்த இடத்துல ஷார்ப் பண்ணலாமா இல்லை இப்படி போடலாமா? இப்படி போட்டால் நம்மளுக்கு ஷேப் வர மாட்டேது, நம்ம ஷார்ப் பண்ணிக்கலாமா? சரி பண்ணுங்க, ஏதோ நீங்கள் கரெக்டாக பண்ணால் சரி. என்ன உள்ள நான் பூ போடுவோம்ல? இரு இரு, நான் வந்த அப்புறம் தான் பூ போடணும். என்ன ஒட்டு போடலான்னு பார்க்குறியா? அதுக்கிட்ட போனில் போயிடுச்சுண்ணா. பூ போடும்போது கரெக்டாக போடுங்க. நான் வந்து ஷார்ப்பாக போடுறேன். அவங்க வந்து நாம் இப்போ முட்டை போட போகிறோம். இப்புண்டு போட போறோம். ஓகேயா? போட்டு அதான் பயமா இருக்கு. சரி, சாக்கு சாக்கு மட்டும் அந்த மாதிரிலாம் போட போறேன். ரவுண்டு கரெக்டாக இருக்கு. ஓகே, இது கரெக்டாக இருக்கா? இதுதான் கரெக்ட். கொஞ்சம் ஷார்ட்டாக இருந்துச்சு, கர்வாக வரணும்ல. இந்த உனக்கு ஒரு ரெண்டு பூ, எனக்கு ஒரு ரெண்டு பூ. இதை வந்து எங்கே போடுவோம்? ஐயோ சேர் மெரிச்சிக்கிட்டேன். இப்போ வந்து இந்த ஆரஞ்சு பூ வந்து நம்ம இந்த இடத்துலலாம் கவர் பண்ண போகிறோம். ஏய் பத்துமா? பத்தும். இல்லைன்னா என்ன பண்ணுற? இதுக்கு 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 ஃபஸ்ட்டு கொடுக்கலாம். ஓகேயா? நான் இது ரெண்டுத்துக்கும் இல்லை இல்லை பத்தும் பத்தும். அப்புறம் இப்படி போடக்கூடாது, நான் நிறைய போடணும் பூ. அது கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து போடணும். நீ கோலம் கொஞ்சம் குட்டியாக தான் போட்டிருக்கேன், வண்டி எல்லாரும் ஓரமாக தான் போகணும். இல்லை நீ வேகமாக போட்டுட்ட. பூ வந்து கொஞ்சம் ரேட்டு கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. இந்த மாதிரி இருந்துச்சு 30 ருபீஸ் கால் கிலோ. அது அதிகமாக கம்மியான எனக்கு தெரியாது. பரவாயில்ல, ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுவாங்க. ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறதால இது ஓகே தான். ஒரு வாரத்தை லைக் பண்ணதுனால இவங்க இந்த மாதிரி ஒரு கோலம் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணிருக்காங்க. சோ எப்படி இருக்கு? அவங்களே சில பேர் பவிக்கு சப்போர்ட் பண்ணுங்க, அவங்களை என்கரேஜ் பண்ணுங்க. வாவ், ஓகே. எனக்கு இன்ஸ்டாகிராம்ல வந்து டிஎம் எல்லாம் பண்ணி என் கோலத்தை போடுங்க அப்படி நிறைய பேர் சொன்னாங்க. நான் உங்களுக்காகவே அவங்க கோலத்தை எல்லாம் ட்ரை பண்ணி. இப்போ இதுல ஒன்னு தான் போட்டிருக்கியா நீ? போட்டது என்னது இதுல? ஆமா. ஆனா எந்தல கம் அப்படியே தெரிஞ்சுக்கோ, கோலம் வந்து பெண்கள் மட்டும் போட வேண்டியது இல்லை. ஆமா, எல்லாரும் தான் போடுவாங்க. அப்புறம் என்ன பிரா கால்ல ஹார்ட் ஹார்ட் இல்லைப்பா, ஹார்ட் பூ எடுத்துட்டு வருவா? ஆமாம் இருக்கே, எடுத்து. ஐயோ தும்பல் வருது அம்மா, சாரி. பரவாயில்ல, மன்னிச்சிடும். ஏய் என்ன கோலம் போடுறீங்க? ஏய் அது பூ இல்லை அதில். நான் தான் ஒரு பூலுக்கு ஒரு கோலம் சொன்னேன்ல, பூக்கு ஒரு பூக்கு.
சரி இப்போ வந்து நம்ம இந்த கோலத்தில் உள்ள போய் இப்போ வந்து பூலாம் கொடுத்துட்டோம். இது அவுட்லைனா? ஆமாம். இப்படி மொத்த மொத்தமாக அவுட்லைன் கலரில் கொடுத்தா நல்லா இருக்காது, அசிங்கமாக இருக்கும். ஓ இப்போ வந்து கொடுத்தாச்சு. இப்போ இருக்கிற பூவில் நாங்கள் லாஸ்ட்டில் மேலே பெறப்படும். இப்போ வந்து நடுவில் ஃபஸ்ட் நான் ஒயிட் கொடுத்துட்றேன். ஆக்சுவலாக ஃபுல்லாகவே போடுவாங்க. நம்மகிட்ட பூ இருக்கா இன்னும்? எங்கே ஃபுல்லாக ஃபுல்லானா இந்த இந்த இடம் ஃபுல்லாகவே கவர் பண்ணுவாங்க. பூ இருக்கா? அவ்வளோதான், காலி ஆகிடுச்சா? இடம் ஃபுல்லாகவே புரியல எனக்கு. இது எல்லாமே கொடுத்துருவாங்க. ஓ இருக்கா பாரு, ஒன்று இருக்கு, கட் பண்ணிக்கோ. ஒன்று இருக்கு, இருக்கு ரெண்டு இருக்கு. அப்படி இப்படி போட்டு கவர் பண்ணிடு ஃபுல்லாகவே. ரொம்ப பெருசா இருக்க மாதிரி இல்ல, அதிகமா இருக்கிறது குடுத்துடலாமா? தனித்தனியாக கொடுக்கணும், கரெக்டாக தான் இருக்கும்வா. நம்ம இப்போ வந்து எல்லோக்கு போகலாம் நெக்ஸ்ட்டு. சரி இப்போ வந்து நான் இந்த இடத்துல எல்லோ கொடுக்க போகிறோம். இதை பாருங்க, நான் செருப்பு இல்லை ஸ்டார்டிங்கில் போட்டு. ஆமாம், எல்லோரும் வந்து செருப்பு போட்டிருந்ததுக்கு சொன்னீங்க. அதுக்கப்புறமேட்டு வேறு எதுக்கு சொன்னீங்க? ஸ்லிப்பர் போடுறீங்க, கலர் கோலம் தான் போடுவாங்க. நீங்கள் என்ன ஒயிட் கோலம் போடுறீங்க? நான் அதனாலே லாஸ்ட் வீடியோவில் நான் கலர் கோலம் போட்டேன், ஸ்லிப்பரை கழட்டிட்டேன். ஆக்சுவலாக இன்னைக்கு கலர் இருந்துச்சு, அவங்களுக்கு எங்கே இருந்துச்சுன்னு தெரியல. அதனால தான், ஏன்னா அவங்க அத்தைக்கு தான் தெரியும். அவங்க தூங்கிட்டு இருக்கவங்களை எழுப்ப வேண்டாமே அப்படின்னு நினச்சி தான் நான் வந்து அதை விட்டுட்டேன். இன்னும் அப்போ எடுத்துருப்போம் என்னென்ன. எஸ் ஆரஞ்சில் நிறைய அந்த மாதிரி இருக்குல்ல, எல்லோவில் கம்மியாக இருக்குது. இதுக்கும் யாரும் கமெண்ட் பண்ணுறாதீங்க, பூ இப்படி வேஸ்ட் பண்ணுறீங்களே அப்படின்னு. இதுக்காகவே நான் வாங்கிட்டு வந்தேன் பூ வந்து. இப்போது ஆனால் சீசனா, பூ சீசன்னால ரேட் கம்மியும் எனக்கு தெரியல. தொடப்போம், தொடப்போம் எதுவும் தெரியும்ல? தெரியும், அடி வாங்கிடுவேன் எங்கள் அம்மாகிட்ட. அடிச்சிருவேன், அடிச்சிருவேன். எங்கள் அம்மாகிட்ட சொன்னேன், எங்கள் அம்மாகிட்ட நான் வாங்கியிருக்கேன் நான் இல்லைன்னு சொல்லலை. அதெல்லாம் இந்த இடத்துல பேச சொல்லுவேன். இல்லை நான் இது எங்கள் அம்மா என்ன சொன்னேன், இது வந்து அவங்களே வந்து மாட்டிக்கிறது. இல்லை இல்லை, நான் சும்மா சொன்னேன், நான் எங்கள் அம்மா இல்லைன்னு சொன்னேன். நீ கொடுக்கணும், நீ பேருக்கு அதான் பேர் கேட்குறேன். நான் உன்ன அந்த அளவுக்கு நான் குடும்பப்படுத்த மாட்டேன்னு அடிச்சுதான் பாரு. தொடப்பு எடு, தொடப்பு எடு அப்படின்றது மட்டும் தான் சொல்லுங்க. ஃபாலோவர்ஸ் வருவாங்க. ஓகே கரெக்டாக போடணும். உனக்கு வந்து கோடு கிழிச்சு கொடுத்துருக்கேன், அதுக்குள்ளே தான் நீ வந்து உன்னோட கிராவிங்ஸ் பண்ணணும். கிராவிங்ஸ்? எப் என்ன சொல்கிற, இது சூப்பராக புட்டவனே வருதுடா. ஆமாம், இங்க போடாதான் சொன்ன, இங்க போடாதான் சொன்ன, அப்படி சொல்லிட்டே இருக்கும் போதே போடுறான் பாருங்க. எதுக்கு இப்படி உட்காந்து போட, குனிஞ்சு போடு. இது குனிஞ்சுனா இப்படி, இப்படி குனிஞ்சு போடணும். ஓ இது இடுப்பு இடுப்பு நல்லா வளையணும்ல. அது அது கோலம் போடும் போது இது கலர் தானே, கலர்ன்ற மாதிரி. எவ்ரிதிங் கம்ஸ் அண்டர் கோலம் ஒன்று. இது எதுக்காக குனிஞ்சு போடுறேன்னா சயின்டிஃபிக் ரீசன் இருக்கும். நல்லா குனிஞ்சு இருந்தாங்கன்னா இடுப்பு வந்துட்டு நல்லா ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். உனக்கு இடுப்பு ஸ்ட்ரென்த்தாக இருக்கணும்னு தான் சொல்லுவேன். என் இடுப்பு ஸ்ட்ரென்த்தாக தான் இருக்குது. எந்த ஸ்ட்ரென்த்தாக தான் உன் இடுப்பு விட என் இடுப்பு ஸ்ட்ரென்த்து தான். எடுத்து பேசாதுன்னு சொல்லியிருக்கேன் நான், எதிர்த்து பேசுவேன் நான். இது சொல்கிறேன், யார்கிட்ட சொல்லுவ? சொல்கிறேன், யார்கிட்ட சொல்லுவேன். நீ யார்? சரி பூ கொடுங்க, ஓவர வாய்ப்பு சார். நான் ஒரு பூ போட்டு முடிச்சிட்டேன், தூக்கி போட்டீங்க நீங்கள். பாருங்களேன், ஏய் தூக்கி தாண்டா போற, எனக்கு கோவம் வருது, எனக்கு அடிச்சிருவேன். அடி வாங்கணும், அடி வாங்கணுமா? எல்லாரும் முன்னாடி அடி வாங்கணுமா? அதெல்லாம் சும்மா. ஓகே இப்போ வந்து நம்ம இங்கே எல்லாத்தையும் போட்டுட்டோம். நெக்ஸ்ட் இருக்கிற எம்டி பாக்ஸில் வந்து நம்ம இப்போ ரோஸ்லாம் ஃபில், சி ரோஸ் வந்து ஃபில் பண்ண போகிறோம். ரோஸோட பெட்டல்ஸ் இங்கே போடாது, அங்கே போடு. சப்போஸ் கம்மியாக இருந்துச்சுன்னா
நாங்கள் பூ வந்து எவ்வளோ யூஸ் ஆகும் தெரியாமல் நாங்கள் வாங்கிட்டு வந்துட்டோம். பத்தில் நிறைய இருக்கும்னு நினச்சினேன். நான் குட்டியாக போடலாம்னு நினச்சேன். என் கோலம் ரொம்ப பெருசாக இருக்கிறதால பண்ண முடியல. அது பார்த்து போட தெரியலன்னு சொல்லு. சமாளிக்கிற பற்றியா நீ? ஷர்ட்டு ரோஸ் பெட்டல்ஸ் இருக்கிறதுலே ரோஸ் பெட்டல்ஸ் பார்க்க அழகாக இருக்கு. ஆனால் என்ன நம்மளால் போட முடியலையே. சரி ஓகே, இருக்கிறத வச்சு மேனேஜ் பண்ணி போட போகிறோம். சரி வாங்க இப்போ எல்லாத்துலேயும் ஃபில் பண்ணிட்டு பார்க்கலாம். இந்த எல்லாம் பெட்டல்ஸ் வச்சு கவர் பண்ணிடு. அது நீ எல்லாத்துலேயும் பெட்டல்ஸ் அதிகமாக தான் இருக்கு, நீ அப்படியே மேனேஜ் பண்ணலாம். ஓகே ரெடியா? சரி இப்போ வந்து நம்ம எல்லாத்துலேயும் வந்து ஃப்ளார்ஸ் வச்சு ஃபில் பண்ணியாச்சு. இப்போ அவுட்ரு வந்து இந்த ரவுண்டு மட்டை போட முட்டை போட போகிறோம். முட்டை போட்டுட்டு முட்டை போட்டு நல்லா உக்காண்டிருக்கு, கரெக்டான பொசிஷன். முட்டை போடுறதுனால இது மட்டும் லாஸ்ட்டில் வந்து அவுட்ரு கொடுக்க போகிறேன். இப்போ வந்து பட்டையாக கொடுக்கணும், ஏன்னா ஃபில் பண்ணிட்டோம்ல. கொடுத்துட்டு பிள்ளையார் பிள்ளையார் பெருமை வாய்ந்த பிள்ளையார். ஓகே எல்லாமே முடிச்சிட்டாங்க. அவங்க அது பாருங்க எவ்வளோ எப்படி இருக்குன்னு சொல்லுவேன். இதோட என்னோட உழைப்பும் இருக்கு, என்னோட உழைப்பு மட்டும் இல்லை சரணாவோட உழைப்பும் இருக்கு. ஓகேங்களா? அதனால பவி போடல இந்த கோலம். இது ஷான் பவி ஃபேமிலி கோலம். ஓகேவா? என்ன கேப் என்ன இது போடுறியா? தமிழ்ல நீங்க அங்கேயும் பார்க்கலாம், இங்கேயும் தமிழில் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். இந்த முட்டை மட்டும் வரமானது. இந்த முட்டை ஈஸியாக போடுறதுக்கு யாரெல்லாம் தெரிஞ்சிருந்துச்சுன்னா சொல்லுங்கள், நெக்ஸ்ட் டைம் அதை யூஸ் பண்ணிக்கலாம். எப்படி அந்த சர்க்கிள் போடணுன்ற இத்தனைக்கும் ஹாஃப் ஹாஃபாக போட்டு தான் பண்ணல, அப்பயுமே வரல. இது வேஸ்ட் பண்ணுற வேஸ்ட் பண்ணுற பூ வேஸ்ட் பண்ணு. நீ தான் பேசி என் ஃபோக்கஸை டைவெர்ட் பண்ணிட்ட. வந்து நம்ம எல்லாருக்கிட்டையும் கேட்டுடலாம். தாமரை பூ வந்துட்டு வரைய சொன்னேன். அவங்க வந்து என்ன பண்ணாங்க, அவங்க இஷ்டத்துக்கு ஒரு இடத்துல வரைகிறாங்க. எது இப்படி எது இருந்தா பெட்டரா இருக்கும், எது இருந்தா நல்லா இருந்திருக்கும். நான் சொன்னதா இந்த பவி போட்டதான்றதை நீங்க கமெண்ட் பண்ணுங்க. தாமரை நல்லா இருக்கா இல்லையா? தாமரை மலர்ந்திருக்க கூடாது, அடிச்சிருக்கு. இப்போ வந்து நம்ம வந்து விளக்கேற்ற போகிறோம். நம்ம கோலத்தை இங்கிருந்து போகிற எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு அதான் காட்ட மாட்டாங்க, நான் சொல்லாமல் காட்ட மாட்டேன். எவ்வளோ சூப்பராக போட்டிருக்கேன் பாருங்க என் கோலம். ஜூம் ஜூம்லாம் பண்ணே வேணாம், நம்ம கிட்ட போய் காமிச்சிக்கலாம். சூப்பராக நெக்ஸ்ட் வந்து லாஸ்ட் இப்போ வந்துட்டு பவி அன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே வந்துட்டு ஒரே திரியில் வந்துட்டு மூணு விளக்கு ஏற்றினாங்க. சரி ரெண்டாவது நாள் ஒரே மேட்ச் ஒரே குச்சியில் எனக்கு புரிஞ்சு போச்சு. இப்போ நீ எங்கே ஏற்றினாங்க செகண்ட் டைம் ட்ரை பண்ணாங்க, நான் சொல்லும் போது விட்டாங்க போச்சு கை போச்சு. இப்போ வந்து இன்றைக்கும் அவங்க ஒரே குச்சியில் மூணு விளக்கு அப்படி நான் சொல்லவே இல்லையே. நான் சொல்கிறேன் ஏற்றுவாங்க. ஓகே சரி ஓகே. ஃபஸ்ட்டு நான் வந்து இன்னொன்று வந்து பகுதி டாங்கில் வந்து ஒரு சொல்லி கொடுத்தாரு. என்ன சொல்லி கொடுத்தாரு? ஏன் தூங்கி எஞ்சி சொல்லுருக்கா என்ன எதுக்கு மூத்த திருப்பான்னு தெரியலையே. சரி இப்போ வந்து நான் வந்து ஒரே குச்சியில் சொன்னார் கோலம் விளக்கு திருப்பி வைக்கணுமா? அவன் விளக்கு வந்து நம்ம வீட்டை சொன்னாங்க. அப்படியா? விளக்கு திருப்பி வைக்கணும், வீட்டை பார்த்த மாதிரி வைக்கணும் அப்படின்னு சொன்னீங்க. நான் பார்த்து அதே மாதிரி இப்போ வந்து வைக்க போகிறோம். அதனால அவங்க எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க. சரி பற்ற வைங்க, ஃபஸ்ட் பற்ற வைங்க. இரு இரு இவன் வேற. பற்ற வச்சா எனக்கு என்ன தருவேன்? ஒரே குச்சில பார்த்து ஒரு டெய்ரி மில்க் சில்க் வாங்கி கேட்டிருக்காங்க, வாங்கி கொடுத்துடலாம். ஐயோ ஒரே குச்சி தான். ஓகே ஓகே எனக்கு இரு. சரி அப்ப ஓகேயா? இப்போ ஆஃப் ஆனது தெரிஞ்சிச்சுல கேமராவில், அலாரம் ஆச்சதுனால கேமரா கட் ஆயிடுச்சு. விவரங்க எனக்கு கண்டிப்பாக தெரியும் அவன் ஏற்ற மாட்டான்னு. ஏன்னா அவள் தெரியாமல் அவளே ஏற்றினாதான் கண்டிப்பாக அதை ஏற்றுவா. இல்லைனா நீ உட்காந்த பொசிஷனே தப்பு. ஃபஸ்ட்டு இந்த பக்கம் உட்காந்து வந்துருக்கணும். காற்று ஆ காற்று அடிக்கிது. இதை பாருங்க இப்படி வச்சு ஏற்றணும், இப்படி வச்சு ஏற்றும் போது காற்று அந்த பக்கம் தானே அடிக்குது. இது மார்கழின்றதுனால கோலம் தான் ஸ்பெஷல் இந்த மந்த். ஸோ அதனால நம்ம கோலம் வாங்க நம்ம கோலத்தை பார்க்கலாம் பார்க்கலாம். வந்து இதான் ஓகே நான் பேசல, என் கோலம் வந்து எப்படி இருந்துச்சு நான் தான் சொல்லணும். நான் தான் சொல்லுவேன்
என் கோலம் வந்து எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட், என் கோலம் இல்லை நம்ம கோலம் சரியா, நம்ம கோலம் எப்படி இருக்குன்றதை கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். நல்லா இருந்தாலும் நல்லா இருக்குன்னு சொல்லுங்கள், நல்லா இருந்தாலும் நல்லா இல்லைன்னு சொல்லுங்கள். கரெக்டாக தான் சொல்லுங்கள், நல்லா இருந்துச்சுன்னா நல்லா இருக்குன்னு சொல்லுங்கள், நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு சொல்லுங்கள். ரொம்ப கஷ்டப்பட்டு போட்டிருக்கனால லைக் போடுங்க, அப்புறம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்புறம் வந்து ஷேர் பண்ணுங்கள் எல்லாருக்கும், கிளிக் பண்ணி கிளிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, அதனால் எனக்கு கன்ஃபியூஸ் ஆகுது. மார்கழி மாதம்ன்றதால இப்போ பேசு, மார்கழி மாதம்ன்றதால கோலம் தான் ஸ்பெஷல். ஸோ அதனால் நம்ம கோலம் போட்டிருக்கோம், அதுவும் நார்மல் கோலம் இல்லை, பூ கோலம். ஆமாம், நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருக்கேன், அது மாதிரி ஓணமும் கூட போட்டதில்லை, உண்மையிலேயே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து. காலேஜ் படிக்கும் எங்கள் காலேஜில் போட்டு பார்த்துருக்கேன், பொண்ணுங்க உட்காந்து ஜாலியாக போட்டுருப்பாங்க, நல்லாயிருக்கும். அதனால் இப்போ நாங்கள் வந்து சும்மா ட்ரை பண்ணிருக்கோம், ஆக்சுவலாக இங்கே தான் போட்டிருக்கணும், உங்களுக்கு ரோட்டில் தான் போடணும், ஏன்னா வந்து மார்கழி மாதத்துக்கு. அதனால் ரோட்டில் அதுக்கப்புறம் வந்துட்டு ஏதோ சொல்ல நினச்சினே மறந்து போயிட்டேனே. இன்னும் கொஞ்ச நேரம் நீ அங்கேயே நின்றுருந்தா அவன் பேண்ட் இப்போ எரிஞ்சிடும். ஓகே, நம்ம இந்த வீடியோ ஓகே வீடியோ முடிச்சிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நீங்கள் இன்ஸ்டாகிராமில் எனக்கு ஷேர் பண்ண கோலம்லாம் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வரப்போகுது. ஸோ மறக்காமல் ஸ்டே டியூன்.